ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகே 11 தான், எல்லாரும் குறைப்பட்டுக்கிட்டீங்க. என்ன சார், தமிழ் தலைவர் தான் பேசுவீங்களா, வேறு டீமே கண்ணுக்கு தெரியலையான்னு எல்லாம் பேசுவார்ல. ஃபஸ்ட்டு மேட்சே உங்களுக்கு பவன் சார் ஹவர்ஸ் வர்ஸ் பர்தீப் நர்வால், ரெண்டு லெஜெண்ட் ஆஃப் கபடி மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ் பற்றி பேசலான்னு அவங்களுக்கு பிகே 11க்குள்ளே ப்ரீ கேம்ப் சீசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. வழக்கம் போல் ட்ரெடிஷ்னல் பூஜை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பவன் சார் ஹவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு தேங்காய் உடைச்சார், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா பிளேயர்ஸும் வேறு பிரசர் எல்லோரும் ப்ரே பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிம்பிளாக கொஞ்சம் ஜாகிங்கு, ஜம்பிங்கு, இன்னும் ரன்னிங்கு, புஷ்அப்லாம் பண்ணாங்க. அப்புறம் ரைடிங்க்கு ப்ராக்டிஸு, டிஃபென்ஸுக்கு ப்ராக்டிஸ், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. தேடி பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும் தெலுங்கு டைட்டன்ஸோட ப்ராக்டிஸு. அண்ட் அதுக்கப்புறம் அவுட்டோருக்கும் போனாங்க ப்ராக்டிஸ். அவுட்டோர் தான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல, ஏன்னா அவங்க வாலிபால் விளையாண்டுட்டு இருந்தாங்க. வாலிபால் விளையாடும் போது தான் ஃபுல் பாடி மசில் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் பண்ணணும். அந்த சர்வீஸ் பண்ணும்போது ஆகட்டும், பாலை அட்டாக் பண்ணும்போது ஆகட்டும்னு, அது ரொம்ப நல்லா இருந்தது. பவன் சார் ஆகுது, ஹோல் டீமும் ரெண்டாக பிரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் அனுசரித்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. வாலிபாலுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கு நிறைய எனர்ஜி ஸ்டெமினா வேணும், அவ்வளோ ஈஸி இல்லை. அது ஃபுல்லாக உங்களை டயர்ட் ஆகிடும். அது ஸ்டெமினா பில்டப் பண்ணுறதுக்கு தான் அது. அது ஒரு யூனிக் மெத்தடு, ரன்னிங்கு, த்ரோயிங்கு. அதே பாலை ஃபுட்பால் மாதிரி இருக்கிற அந்த பாலை தூக்கி ஒருத்தர் முதுகு மேலே அடிக்கிறாங்க, ஓடுறாங்க. நைஸ், இட் இஸ் ஒரு விதமான உங்களுக்கு இது ப்ராக்டிஸ். இது எல்லா மசில்ஸும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அதனால அவங்க கோச் கிருஷ்ணகுமார் ஹூடா, வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கோச். அவர் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். அவர் தான் நவீன் எக்ஸ்பிரஸ், விஜய் குமார், விஜய் எல்லாரும் அவர் தான் ரெடி பண்ணது. அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம் தான் விஜயகுமார் என்றால். அண்ட் டபாங் டெல்லி இவர் கோச்சாக இருக்கும்போது பிகேலையில் டைட்டில் ஜெயிச்சு கொடுத்துட்டார். அவர் இஸ் அ வெரி குட் கோச். அண்ட் அதே மாதிரி பவன் ஷராவத்னா ஒன் மேன் ஆர்மி, அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க தெலுங்கு டைட்டன்ஸை அவங்க வீக்கெண்டுன்னு. ஏன்னா தான் லாஸ்ட் மூணு சீசன் பிகேல் 8, 9, 10 எல்லாமே லாஸ்ட் வந்தாங்க. 10th, 12th, 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 12th. பிகேல் 10 வருஷம் மெஸ்ஸு, அதை பற்றி கேட்கவே வேணாம். பிகேல் 9ல் பவன் சார் இன்ஜுரி ஆயிடுச்சு, தமிழ் தலைவாசுக்கு ஒரு மேட்ச் கூட விளையாட முடியல. ஸோ அவருக்கு பாயிண்ட் டு பி ப்ரூவ், வூண்டட் டைகர் அவர் பவன் ஷராவத், யூ வாண்ட் டு ஷோ டு த வேர்ல்டு. ஏன்னா 2 கோடி கீழே வேறு ஆக்ஷன் போனது இல்லாமல் கண்டிப்பாக கேப்டன் வேறு, பர்ஃபார்மன்ஸு ஒன் மேன் ஹூ கேன் டேக்னு அவங்க தான். அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட நிறைய பிளேயர்ஸ் வாட்டிட்டு ரைடரே பாருங்களேன், பவன் ஷராவத், மஞ்சித்து, சேட்டன் சாஹன் ஒருத்தர், அப்புறம் ஆஷிஷ் நர்வால், ரோஹித், பிரஃபுல் ஜவாரி போனது ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ ஆஸ் ஓம்கார் பாட்டில், அவர் ஒரு ரைட் ரைடரு, பிரஃபுல் ஜவாரி லெஃப்ட் ரைடரு, பவன் ஷராவத் டிஃபென்ஸ் வேறு பண்ணுறாரு. டிஃபென்ஸ்லேயும் பாருங்களேன், அவங்கள்ட்ட ரெண்டு ஈரானியன் இருக்காங்க, முகமது மலக் அண்ட் மிலன் ஜபாரி, ரெண்டு பேருமே வெரி குட். அங்கித் அங்கே ஒரு சாக்கர் இருக்கார். எல்லாத்தோட கிருஷன் தூள் இருக்கார், பாட்னா பேரேஸுக்கு ஒரு லீடிங் டிஃபெண்டர், அவர் ரிலீஸ் பண்ணாங்க இங்கே வந்தார் அவர். ஸோ அது இல்லாமல் விஜய் மாளிகின் ஒரு ஆல்ரவுண்டர் ஆகட்டும், சுந்தர்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் அஜித் பவார், அவர் ஒரு லெஃப்ட் கவர். அவர் போன சீசன் 36 பாயிண்ட் எடுத்தார் பிகேல் 10க்கு. அதே மாதிரி நம்ம சஞ்சீவி இருக்கார், நம்ம சஞ்சீவி, அவர் ஒரு ஆல்ரவுண்டர், போன சீசன் இவங்களுக்கு தான் விளையாண்ட திருக்கிட்ட 49 பாயிண்ட் எடுத்தார். அது இல்லாமல் உங்களுக்கு சங்கர் கடாய், அவர் ஒரு ஆல்ரவுண்டர், விஜய் மாளிக் ஒரு ஆல்ரவுண்டர், ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, அண்ட் ஈஸியாலாம் எடுத்துக்கவே முடியாது எந்த டீமுமே. அண்ட் மோரோவர் பவன் ஷராவத் சிங்கிள் ஹேண்டட்லி யூனோ அவரோட கெப்பாசிட்டி, அவர் டிஃபென்ஸ் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் கிஷன் தூல் ஆல்சோ பாயிண்ட் டு ப்ரூவ், என்ன எடுத்தீங்க பாரு நம்ம ஷோன்ற மாதிரி எல்லாருக்குள்ளே ஒரு இது இருக்கும் இல்லையா, ஐ ஹாவ் டு பர்ஃபார்ம், ஐ வாண்ட் டு ஷோ ஐம் ஸ்டில் குட், நான் ஸ்டில் குட்னு காட்டணுன்றதுக்காக தான் மூண்ட டைகர் பவன் ஷராவத் சிங்கிள் ஹேண்டில் ஈ கேன் டூ மேஜிக். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தெலுங்கு டைட்டன்ஸ், யூனோ வில் சர்ப்ரைஸ், நிறைய பேருக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அவங்க. ஆப்கானிஸ்தான் எப்படி வேர்ல்டு கப் T20 நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, ஞாபகம் நினைக்கிறேன். நிறைய பெரிய பெரிய டீம்லாம் தோத்துது. ஸோ பாப்பா என்ன ஆகுதுன்னு, உங்களை மாதிரி நானும் அவளை வெயிட் பண்ணுங்க. ட்ரெடிஷ்னலாக பூஜை ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸு, ஜாகிங்கு, புஷ்அப்பு எல்லாம், அது இல்லாமல் பவன் ஷராவத் ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததெல்லாம் போட்டிருக்கு பாருங்க, ஹோட்டலுக்குள்ளே வந்தது, செக் இன் பண்ணது, எல்லாம் நல்லா இருந்தது பார்க்கறது. கான்ஃபிடென்ட்டாக தான் வந்தார் அவர். அண்ட் பார்க்கலாம், வெரி ப்ரொஃபஷனல் அவர் கிருஷ்ணகுமார் ஹூடா கோச். அவர் இதுவே சொல்லியிருந்தார், அவர் பவன் ஷராவத் என்ற ஒரு வாட்டி சொன்னார், உங்களுக்கு கீழே நான் விளையாடணும் உங்கள் கோச்சிங்லன்னு, அது நடந்திருக்குன்னு. அண்ட் ஆப் அம்லோக் ஆசை கேளுங்க ஜோ ஆப் இமேஜின் பண்ணி கரைங்கன்னார். அது அவர் என்ன சொன்னார்னா, கோச்சு இது தெலுங்கு டைட் இந்த வாட்டியோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், நீங்கள் இமேஜினே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. பார்ப்போம். ப்ராக்டிஸ் செஷன்லேயே எல்லா இடத்துலையும் அவர் இருந்தார், அவர் தான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தார், நல்லா இருந்தது பார்க்க. ரைட், அப்போ அடுத்தது வரும் உங்களுக்கு பர்தீப் நர்வால், பெங்களூர் புல்ஸ் அஜிங்க போகலாம் என்ன பண்ணுறாருன்னு, எங்களுக்கு எவ்வளோ ஆதரவு. அப்புறம் பார்த்து நன்றி, லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.